Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then first of all, na unga kitta enna solla virumburana, idu vandu oru experiment video seringala. Kittadatta nama idu vandu oru 1 month nama successfully video vandu potu complete pannittu adukana result na ungalku vandu kaamichiruken. Then idu vandu nama pudusa vandu nama panna porom seringala. புது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா லாஸ்ட் 10 டேஸில் வந்து ஒரு $350 வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியில் நான் வந்து இறங்கியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கேட்டதை கொடுத்ததால இதை வந்து நான் ரெகுலராக பண்ணலான்னு இருக்கிறேன். பட் ஒவ்வொரு நாளைக்கும் எதனா முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து நான் இறங்கியிருக்கிறேன் சரிங்களா. இதில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தென் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, நல்ல ஒரு ரெவன்யூ நீங்களும் வெப்சைட்ல ஏர்னிங் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து சாரி நண்பா, நல்ல ஒரு ரெவன்யூ நீங்கள் வந்து வெப்சைட்ல வந்து ஏர்னிங் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, சைடு ரெகுலராக நம்மளுடைய சேனலை வாட்சிங் பண்ணிட்டு அதனுடைய நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறோன்னா அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் என்னவோ கீழே கவனம் கவனம் பண்ணுங்கள் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண ரிப்போர்ட் உள்ள ஃபுல்லாக பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு யூடியூபுக்கும் வெப்சைட் இருக்கிறான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கலாக சொல்லிடுறேன். யூடியூப்னா ஆட் வந்து ஷோ பண்ணுவாங்க, அதை ஷோ பண்ணோன்னா ஸ்கிப்டு ஆடு வரும், ஏர்னிங் வரும். ஆனால் வெப்சைட் அப்படி கிடையாது, 24 hours ஆட் ஷோ பண்ணுவாங்க, ஆடு கிளிக் பண்ணால் தான் காசு வரும் ஓகேங்களா. இதை விட இன்னும் தெளிவாக சொல்ல முடியாது, தெளிவாக சொல்லிட்டேன் ஓகே. அப்படியே நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா $3.46 வந்து கிடச்சிருக்குது ஓகேங்களா. ஓகே நல்லா பாருங்கள், நேற்றுக்கு பார்த்தாச்சுன்னா $3.12 வந்துருக்குது, லாஸ்ட் 7 days $24.47 வந்து கிடச்சிருக்குது. நான் எல்லா வீடியோவும் சொல்கிறதா நான் சொல்கிறேன், எப்பவுமே சொல்லுவேன் இந்த லாஸ்ட் 7 days இருக்கிற டாலர் வந்து எப்பவுமே நம்ம கணக்கில் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு 1st ஆனவுடனே பேலன்ஸ் இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். பட் அப்படி இருந்தாலும் அதுக்கு போன மாதத்துடைய லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் வந்து இந்த லாஸ்ட் 7 days வந்து காமிச்சு கொடுத்துரும், அதாவது காட்டும், அதில் காமிச்சு கொடுக்குறதுல காட்டும் லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்டும் வந்து காட்டும். அதனால அதை நம்ம பார்க்கவே கூடாது. திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை வந்து பாருங்கள் $6.58 இருக்கு இல்லையா. இப்போது இந்த $6.58 வந்து பார்த்தீங்கன்னா இந்த $3.46 வந்து இந்த டுடே டாலரில் எவ்வளோ வருதோ அதுவும் ப்ளஸ் பண்ணி தான் திஸ் மந்தில் வந்து நமக்கு காட்டும். இப்போ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணது $250 வரைக்கும் நாம் உங்களுக்கு நான் ரெவன்யூ எடுத்து காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் $260 நமக்கு வந்து வந்திருக்கு, $260.98 வந்திருக்கு லாஸ்ட் பேமெண்ட். அதுக்கு முன்னாடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $142.03 வந்து இது கிடச்சிருக்கு சரிங்களா. ஓகே இப்போ நம்ம அடுத்தது அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல தான் பார்க்கணும்னு நீங்கள் வந்து பாருங்கள். இப்போது பேஜ் எவ்வளோட பேஜு எந்தெந்த கிளிக்ஸுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நல்லா நோட் பண்ணுங்கள், இப்போது எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் கம்பல்சரி உங்களுக்கு வந்துடுவாங்க. அதாவது நீங்கள் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 1000 பேர் எனக்கு வந்துடுவாங்க. அந்த 1000 நமக்கு ஒரு 100 பேராச்சும் ஆடு கிளிக் பண்ணுவாங்க. சம் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, கம்மியானால் 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, பிரச்சனை கிடையாது. 75 ஆடு கிளிக் விழுந்திருக்கு, நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போது 1000 ஆடு கிளிக்குன்னு கணக்கு வச்சுப்போம் தோராயமாக, 1000 ஆடு கிளிக் விழுந்தால் நமக்கு $3.46 கிடைக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்தாங்கன்னா கணக்கு பண்ணிக்கோங்க, 30 டாலர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ப்ரோ இப்படி தான் கால்குலேட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க, ஆமாம் நண்பா இப்படி தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது 1000 ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா 10,000 உங்கள் சைடுக்கு ஒரு நாளைக்கு வராங்கன்னும் போது $30 குறையாமல் கிடைக்கும், அது வந்து இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். இது வந்து இந்தியாவில் மட்டுமே நான் சொல்லிகிட்ருக்கிறேன் சரிங்களா, இந்தியாவில் இப்படின்ற விதத்தில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அடுத்ததான் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது, எப்பயுமே நமக்கு வந்து ஒரு 5 இருக்கும். பட் பரவாயில்ல, $2.66 இருக்குது. இந்த அண்ட் சிபிசி பாருங்கள், எப்பவுமே 4 இருக்கும், இப்போ 5 காட்டுது, பரவாயில்ல 0.05 இருக்குது. நிறைய பேருக்கு வந்து என்ன தான் பேஜு ஆடு கிளிக் இருந்தாலும் இந்த ஆர்பிஎம் கூட இன்க்ரீஸாக இருக்கும், அந்த சிபிசி வந்து 0.01 இருக்கும் ஸ்டாண்டாக. அதுக்கு வந்து நல்ல ஐசிபிசி கண்டென்ட் போடணும், அதாவது நல்ல ஐ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். இப்போ வந்து நான் பர்டிகுலராக என்னோடய வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்கள், நான் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் நிறைய போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான கீவேர்ட்ஸில் ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா $500 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான். என்னுடைய டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பெல் தமிழ் சொல்லா தன் ஃபுல் ப்ளே குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேளுங்க, கம்பல்சரி நான் ரீப்ளே பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன்,
எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக வந்து வீடியோவில் சொல்ல முடியாது நண்பா. கம்யூனிட்டி கிளன் ஸ்டேக் இத்தனை காப்பிரைட் ஸ்டேக் வருன்றதால சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும் அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, நான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் எந்தமாரி டவுட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால காமனாக நான் எல்லாருக்கும் சொல்கிற விதத்தில் நான் சொல்லிட்டுருக்குறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துருவோமா. இப்போ பேஜ் ஆர்பிஎம்னா பர்டிகுலராக அந்த பேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கீவேர்ட்ஸை பொறுத்து அந்த ஆர்பிஎம் வந்து வரும். அது காமனாக வந்து எல்லா கீவேர்ட்ஸுமே ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 வீக்குக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டு போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை பொறுத்து ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். தென் அப்படி இல்லைனா எந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக விசிட்டர் அதிகமாக வராங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ஆர்பிஎம் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா எந்த கண்ட்ரியிலேருந்து அதிகமான கிளிக்ஸ் வருதோ அந்த கண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய போஸ்ட்டுக்கு ஆர்பிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் சரிங்களா. இது வந்து நைட்டு 2:00 இருந்து காதலில் 7 மணி வரைக்கும் நல்ல ஒரு ஆர்பிஎம் வந்து கிடைக்கும். 6 மணிலேருந்து அதாவது மேக்ஸிமம் 7 மணிலேருந்து நைட்டு மறுபடியும் அந்த டைம் 2:00 வரைக்கும் ஒரு விதமான ஆர்பிஎம் வந்து மெயின்டைனிங் ஆகும். ஆர்பிஎம் வந்து ஐயிலேருந்து லோ ஆகிக்கிட்டே வரும். அது ஸ்டாண்டாக வந்து உங்களுக்கு என்ன நிற்குதோ காலையில் ஒரு 6 மணி நேரத்தை கழிச்சில் அதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸாக இருக்கும் அந்த டே மொத்தம் ஓகேங்களா. இப்போது வந்து இந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு ஒரு கிளிக்குக்கு $2 $66 வர வேண்டியது. இந்த 75 ஆடு கிளிக்கு இல்லையா, அந்த 75 ஆடு கிளிக்குக்கு $2 வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் நீங்களே பாருங்கள். ஆனால் அதில் வந்து நமக்கு எவ்வளோ சிபிசி மெயின்டைனிங் ஆகுதுன்னா அந்த சிபிசி பொறுத்து தான் நமக்கு காசு வர போகுது. இப்போது 0.05 சென்ஸ் தான், அப்போது ஒரு கிளிக்குக்கு 5 சென்ஸ் தான் நமக்கு வந்து காசு வந்துட்டுருக்குது. அப்போது 5 சென்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், கல்புரம் தான் வாங்க முடியும். சரி ஓகே, அதை வாங்கியாச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அப்போ அப்படியே இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 1300 பேருக்கு வந்து 3910 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சாரி, இப்போது பேஜ் வியூ பொறுத்து தான் நமக்கு இம்ப்ரெஷன் வரும். நிறைய பேர் வந்து இந்த இம்ப்ரெஷன் வந்து அதிகமாக இருந்தால் காசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நண்பா, இதில் இருக்கிறது எது நடந்தாலுமே உங்களுக்கு காசு வராது. இந்த எந்த எத்தனை ஆடு கிளிக்கு விழுந்திருக்குது, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து ஆடு கிளிக்கு நடந்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ வந்து வரும் சரிங்களா. ஓகே, இப்போ சிடிஆர் வந்து பாருங்கள், 5.77% இருக்குது. எப்பயுமே இந்த சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே நம்ம மெயின்டைனிங் பண்ணிக்கிறது எப்பவுமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா 10க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட் லிமிட்டுள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து எல்லா நாளும் அப்படி ஆனால் மட்டும்தான் பிரச்சனை. எனக்குனா ஒரு நாளைக்கு இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லோவாயிடும், பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. அதனால் எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. இந்த சிடிஆர் எப்படி ப்ரோ 10க்குள்ளே கொண்டு வரதுன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 100க்கு 10 ஆடு கிளிக் விடலாம் நண்பா, ஆனால் 100க்கு அதே 20 ஆடு கிளிக் இருந்ததுன்னா உங்களுக்கு பேஜ் சிடிஆர் வந்து 5 ஆகிடும். அதனால் 100க்கு 10 ஆடு கிளிக்குன்ற விதத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஓகேங்களா. இல்லை ப்ரோ எனக்கு நான் என்ன பண்ணாலும் ஆடு கிளிக் மட்டும் எனக்கு அதிகமாக நடந்தால் அந்த பேஜ்வே வர மாட்டேங்குதுன்னா பர்டிகுலராக எந்த போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு அதிகமான கிளிக்ஸ் வருதோ அந்த போஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிடிஆர் வந்து குறைஞ்சிடும் சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்தது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா நம்மளை எந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 75 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. இந்த 75 பேருக்கு வந்து நமக்கு $3.46 தான் கிடச்சிருக்குது. ஆனால் உண்மையாகவே எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்குன்னு இப்போ போய் பார்த்தா தான் நமக்கு தெரிய போகுது. நீங்கள் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. பர்டிகுலராக இது இந்தியாவில் மட்டுமே கிடச்சிருக்காது, நமக்கு அதர் கண்ட்ரிலேருந்து கிடச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டோம். இப்போ கண்ட்ரியில் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ் தேவையில்லை, நமக்கு வந்து இந்தியா தான், அதாவது 2-day ரிப்போர்ட் தான் தேவை. அதை போய் பார்த்தா தான் கிடைக்கும். இந்த மெசேஜ் வேறு சும்மா சும்மா வந்துடுது. ஓ சாரி சாரி, ஓகே ஓகே, இப்போ 2-day ரிப்போர்ட் வச்சிடலாம். ஆக்சுவலி நண்பா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோ ஒன்று கூட நான் எடிட்டிங்கே பண்ணது கிடையாது, ஃபுல்லாகவே நான் டைரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுவேன். எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் சாரி சொல்லிக்கிறேன். சாரி சொல்கிறதுக்குள்ள நான் வந்து ஓப்பனாக அப்படியே பேசிடுவேன்றதால எனக்கு எடிட்டிங் எதுவும் தேவை கிடையாது, அதனால் நான் அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். சரி ஓகே, இப்போ கண்ட்ரிஸ் வைஸ் பாருங்கள், நம்ம என்ன தான் வீந்து வீந்து வேலை செஞ்சாலும் இந்தியாவிலேருந்து நம்ம கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1210 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 75 ஆடு கிளிக் விழுந்திருக்கு இந்தியாவில் மட்டும். எவ்வளோ 1000 பேருக்கு 75 ஆடு கிளிக் விழுந்தாலுமே வெறும் $2.11 தான் கிடச்சிருக்கு. அப்போது இந்தியாவில் மட்டும் நீங்கள் 10,000 பேர் கொண்டு வந்தால் தான் ஒரு நாளைக்கு $10 கிடைக்குன்னா அது 10ன்றதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்களா வச்சுக்கோங்களேன், 10லேருந்து ஒரு $20 கிடைக்கும். அப்போது அப்ராக்சிமேட்டாக $15 உங்களுக்கு டேவுக்கு கிடச்சா கூட மந்த்துக்கு ஒரு 40,000 கிட்டத்தட்ட தாராளமாக கிடச்சிடும். ஆனால் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 1000னா $2 தானே ப்ரோ அப்படின்னா ஒரு சில டைமில் வேரியபிள் ஆகலாம், நண்பா $4 கூட கிடைக்கும், பட் 1000க்கு 2 தான், அந்த கணக்கு தான் நீங்கள் வச்சுக்கணும்.
ஆனா இந்தியா விட்டுட்டு இப்ப அப்படியே யூனைடெட் ஸ்டேட் டார்கெட் பண்ணுமா? இப்ப நீங்க போடுற போஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே இந்தியாவுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடாது, அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்ப நான் இன்சூரன்ஸ் கேட்டகரி போஸ்ட் போறேன்னா அது இந்தியாவில வந்து வேலையவே கிடையாது, ஆனா யூஎஸ் தென் யூனைட் ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது வேலை வந்து ஐசிபிசி $350 முதல் வரைக்கும் தாராளமா கிடைக்கும். தென் $500 வரைக்குமே கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சிடென்ட் கேஸ்ல கார், லாயர், லா பத்தி போறதுலாம் $500 வரைக்குமே இருக்கு சிபிசி. அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்ல அதர் கண்ட்ரி ஒர்க் பண்ணும்போது இப்ப பாருங்க, யூனைட் ஸ்டேட்ல இருந்து 8 ஆடுகளுக்கு விழுந்திருக்குது, 25 பேஜுக்கு $1.55. என்ன ப்ரோ, எப்பவுமே உங்களுக்கு 4-5 கிளிக்கு வந்தாலே தாறுமாறா ரெவன்யூ வரும், இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்குன்னா நண்பா, ஆக்சுவலி இதெல்லாம் வெட்டிங், இப்படி வெட்டிங் கேட்டகரியில வரக்கூடிய கிளிக்ஸுங்க. வெட்டிங்னா இப்ப மேரேஜ், வெட்டிங் ஆல்பம் அந்த மாரி இருக்கக்கூடியது போஸ்ட் போட்டதால அந்த மாரி கிளிக்ஸ் தான் வந்திருக்குது. தென் இப்போ இன்சூரன்ஸ் கேட்டகரி அந்த மாரி கிளிக்ல வருதுன்னு போது நமக்கு நல்ல ஒரு ரெவென்யூவா இருக்கும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் கிளிக் தான் வந்திருக்கு, 9 பேஜுக்கு 6 சென்ஸ் வந்திருக்குது. தென் அதே மாதிரி ஸ்ரீலங்கா, அதே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் தான் எல்லாத்துலயும். யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டில மட்டும்தான் 8, மத்ததெல்லாம் பேஜ் பாருங்க 9, 2, 23, 22. அப்போ யூனிவர்சிட்டில மட்டும் 8 பேஜுக்கு $1.5 கிடைக்குது அப்படின்னா, அப்போ மேல இருக்கிற இந்தியாவில் பாருங்க 75 ஆட் கிளிக்கு வந்திருக்கு. அப்போ 75 கிளிக்கு யூனிவர்சிட்டில இருந்து வந்திருந்தா எப்படி பார்த்தாலும் எனக்கு $20-30 கிடைச்சிருக்கும். ஆனா பர்டிகுலரா இன்சூரன்ஸ் ஒரு ஐசிபிசி கீவேர்ட்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா எனக்கு அதுவே $500 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிடைக்கும், சரிங்களா? அதாவது இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில நீங்க என்னதான் ஃபாலோவர்ஸ் கொடுத்தாலுமே சரி, உங்களுக்கு இந்தியாவில உங்களுக்கு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? இந்தியாவில இருந்து நீங்க ரெவன்யூ எதிர்பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 10,000 மேற்பட்ட விசிட்டர் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். தென் என்னதான் வந்தாலுமே ஆடு கிளிக் நடத்தாதான் உங்களுக்கு ரெவன்யூ இருக்கும். ஆனா யூனிவர்சிட்டில அப்படி கிடையாது, கிளிக்ஸ் கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். இப்போ நேத்துக்கான ரிப்போர்ட் பார்த்துடலாம். நேத்துக்கான ரிப்போர்ட் பார்த்தா உங்களுக்கான இது வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ நேத்துக்கு வந்து பாருங்க, இந்தியா அதேமாரி 1400 பேர் சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னி அதேமாதிரி ஆட் கிளிக் பாருங்க, 80 ஆட் கிளிக் வந்திருக்கு, ஓகேங்களா? நான் சொன்னா இல்லையா, அது அதாவது இந்தியாவில் மட்டும் நீங்கள் என்னதான் பாலிசி கொடுத்தாலுமே அந்த $2, $3 இப்படியே தான் மேனேஜ் ஆகும். அதேமாரி யூனிவர்சிட்டியில் பாருங்க, ஒரு ஒரு கிளிக்ஸ் தான் விழுந்திருக்குது. சிங்கப்பூரு, அதேமாதிரி யூனிவர்சிட்டு, என்னடா கண்ட்ரிலாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது, இந்தமாரி கண்ட்ரில தான் வருதுன்னு பார்த்தாச்சுன்னா, ஏன்னா சைட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் அந்தமாரி நமக்கு வந்து பேஜ் வருது, ஓகேங்களா? பாருங்க, 5 சென்ஸ், 50 சென்ஸ் அந்த மாதிரி கிடைச்சிருக்குது. லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் மறந்துடுங்க. ஆக்சுவலி இது லாஸ்ட் 7 டேஸ்க்கு உங்களுக்கு காட்டானா புரியுமான்னு தெரிஞ்சுட்டு தெரியல. லாஸ்ட் 7 டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்திருக்கிறாங்க, $17 தான் கிடைச்சிருக்குது. நான் தான் சொன்னேன்ல, ஆனா நம்ம சொல்ற கணக்கு எனக்கு மிஸ் ஆகாதுன்னு பாருங்க, 10,000 பேர் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி $2 கணக்கு வச்ச கூட $18 வரான்னு சொன்னா, அதே மாதிரி 10,000 பேர் வந்ததுக்கு 500 கிளிக்கு மேல விழுந்திருக்குதா? இப்போ $17.08 வந்து கிடைச்சிருக்குதா? அந்த கணக்கு தான், 10,000 பேர் இந்தியாவில் வந்தாங்கன்னு போது உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ₹40,000 நீங்க சம்பாதிப்பீங்க. ஆனா அதுவே யூனிவர்சிட்டி வந்ததுன்னா மாசத்துக்கு $1,00,000 $2,00,000 வரைக்கும் நீங்க தாராளமா சம்பாதிப்பீங்க, சரிங்களா? இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது, சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது எனக்கு புரியல, நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை, உங்ககிட்ட கேட்கணும், நான் பேசணும், இல்லைனா இப்பதான் நான் பிகின்ஸா இருக்கிறேன், வெப்சைட் பத்தி ஐடியாவே இல்லை, தெரிஞ்சுக்கணும், வெட் பிரஸ் என்ன, பிளாகர்னா என்ன, பேக்லிங்க்னா எங்க டூ ஃபாலோ இருக்கணும், நோ ஃபாலோ இருக்கணும், ஃபோக்கஸ் கிவன் என்ன, சிபிசின்னு என்ன, அதாவது மூச்சு பிடிச்சி சொல்ல முடியல, சாரி. அதேமாரி நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் குரூப் வாங்க, சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. தென் நண்பா, அதாவது நான் ஒரு எனக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே நீங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு 200 வந்து எனக்கு பே பண்ணுறதா இருக்கும், அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தென் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் வாங்க, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக அது பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பட் எதனால் நான் இவ்வளோ நான் அதை சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தெரியல, அது ஒரு கோர்ஸாக நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். கோர்ஸாக பண்ணுற போல இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, எதுவும் பெருசாக இல்லை நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ரெகுலராக வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய்.